அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நேற்று நம்ம அந்த டாக்ஸ் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இதில் பல பேருக்கு நிறைய சந்தேகங்கள். அதாவது என்ன அப்படின்னா, ப்ரோ சில பேர் 15% டாக்ஸ் வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, 30% டாக்ஸாக வந்து வச்சுருக்கிறவா இல்லை 15%ஆக எப்படி வந்து கொண்டு வருது அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம், எப்படி வந்து 30%-15% கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஏன்னா இதுவும் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 30%லேருந்து 15% உங்களால் வந்து கொண்டு வர முடியும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுவோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு சில சேனல்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்களாமா, அதாவது இந்த ஃபார்மெலாம் நம்ம தப்பாக ஃபில் பண்ணுறோன்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே பேன் ஆயிருமாமா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்களா. எனக்கு கேட்டோடனே சிரிப்பு வந்துருச்சு. ஓகே, எனிவேஸ் அதை தள்ளி வச்சுருவோம். நேற்று இருந்த அந்த நிறைய டவுட்டு நிறைய பேருக்கு இருந்தது என்ன அப்படின்னா, இப்போ 30%ஆக இருக்குது, அதை எப்படி 15%ஆக வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்குண்டான விஷயத்தை இப்போ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி 30%க்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மை நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து 15% கொண்டு வரலாம். மறுபடியும் நீங்கள் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணலாம். எத்தனை வாட்டினாலும் நீங்கள் ஃபார்மை வந்து திரும்ப திரும்ப புதுசாக நீங்கள் ஃபில் பண்ணலாம். பழசு வந்து போயிடும், திரும்ப புதுசு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல. ஓகேவா, ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா, 15%ஆக நீங்கள் கொண்டு வரணுன்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, பேன் கார்டு இருந்தால் உங்களுக்கு வந்து போதும். நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பேன் கார்டு எந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணல, பட் பேன் கார்டு டீட்டெயில்ஸை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 30% டேக்ஸ்லேருந்து 15%க்கு உங்களால் வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா, ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது, ஏது பண்ணுறது, என்ன ஆப்ஷனை மாற்றணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அதை பார்த்து, ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 30% நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் 30% காட்டும். அது எப்படி 15% அந்த மாதிரி மாற்றுறது அப்படின்றதுக்கு நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் சப்மிட் அ நியூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி தப்பாக ஏதாவது ஃபில் பண்ணிட்டீங்கனா கூட நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை ஃபார்ம்னாலும் நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் என்ன ஆகும்னா சப்மிட் அ நியூ ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துருங்க. இப்போ ஒரு பாப்அப் வந்து வரும், என்ன சொல்லும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பழைய ஃபார்ம் போயிட்டு புது ஃபார்ம் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இண்டிவிஜுவல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் யூஎஸ் சிட்டிசனான்னு கேட்டிருக்காங்க, நோ அப்படின்றது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மை தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அண்ட் நியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேம் வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து நம்ம கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, நம்ம கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல ஃபாரின்டின் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த பாக்ஸில் சப்போஸ் நீங்கள் பேன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பேன் கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணியாகணும். உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸை இந்த இடத்த கொடுங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனல் தான். பேன் கார்டு இல்லைனா நீங்கள் வந்து 30% கட்டுற மாதிரி வரும். பேன் கார்டு இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 15% அது வந்து குறையும். அது கீழே நான் வந்து லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேன் கார்டை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் ஃபஸ்ட், அதாவது சொந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து கொடுங்க. அந்த வீட்டு அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மெயிலிங் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இருந்தீங்க, அந்த அட்ரஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா, பெர்மனன்ட் அட்ரஸும் மெயிலிங் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா மேலே பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ஐ ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கூட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய டேக்ஸ் வந்து பாதியாக கம்மி பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஆல்ரெடி யூஎஸ் கிட்ட வந்து டை அப் பண்ணியிருக்காங்க. இது எப்போ வந்து நம்ம எஸ்ன்ற செலக்ட் பண்ண முடியும்னா, நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல எஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்காமல் இது வந்து பண்ணிங்க அப்படின்னா அது திரும்ப என்ன சொல்லணும்னா, நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும், டின் நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லும். அதனால் நீங்கள் எஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த டிக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் டிக் பண்ணிவிட்டு ஆர்டிகல் 7 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. 0% அப்படின்னு சொல்லிட்டு வரும், அந்த 0% செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு செக் பாக்ஸ் வரும், அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி எல்லா செக் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 இருக்கும், அந்த ஆர்டிகல் 12 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா 15%னு வரும், அந்த 15% செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 15 and 30 இருக்குது, டிஃபால்ட்டாக உங்களுக்கு 30% இருக்குது. இப்போ நம்ம வந்து 15% வந்து மாற்றுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுலேயும் வந்து ஆர்டிகல் 12 செலக்ட் பண்ணிக்கோங்க, 15 அப்படின்றத சொல்லிடுங்க. இது மெயின் விஷயம் வந்து இந்தியா வந்து
யூஎஸ் கிட்ட ஒரு ட்ரீட்டி போட்டிருக்காங்க, அதுதான் நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனையும் இங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட்ன்ற கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், இங்கே ஃபுல் லீகல் நேம்னு சொல்லிட்டுருக்கும். ஸோ லீகல் நேம் அந்த உங்கள் நேம் என்னவோ நீங்கள் ஆட்சன்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ஏன் சர்பிளாக நான் தான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அதனால் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களில் உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது பண்ணுறாங்க, உங்கள் கார்டியனோ இல்லை வேறு கம்பெனி உங்களுக்கு சார்பாக பண்ணுதுன்னா நீங்கள் நோ வந்து கொடுத்துட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணுறீங்களா இல்லை ஆல்ரெடி பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்றது கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டுருக்கேன், அதனால் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மே ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 15% மாறிடும். ஸோ நீங்கள் 30% நீங்கள் முன்னாடி வச்சுருந்தீங்க பேன் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணல அப்படின்னா இப்போ நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 15% வந்து உங்களால் கொண்டு வர முடியும். பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆப்ஷனை வந்து மாற்றணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ எல்லா நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சம்டைம்ஸ் 30 வந்து வச்சிருப்பாங்க, 15 மாற்ற முடியும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சில பேர்கிட்ட வந்து பேன் கார்டு இருக்காது, பேன் கார்டு இல்லைனா 30% நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் 15% வந்து உங்களால் வந்து கொண்டு வந்துக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் நீங்கள் மறக்காம எல்லா நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.